ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தட்சணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் ஹாய் ஹாய்மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் சீரகத்தோட மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம் சீரகம் நாட்டு சக்கரை ரெண்டையுமே சம அளவாக எடுத்து பொடி செஞ்சு தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வந்து வலுப்பெறும் உதட்டில் நோய் இருந்தாலும் தீரும் உதட்டு நோய்கள் அனைத்துமே சரியாக போகும் அடுத்து வந்து சீரகத்தை கரிசிலாங்கண்ணி கீரை சாரில் ஊற வச்சு காய வச்சு பொடி செஞ்சு காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு வேளையும் நாலு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமலை உள்காய்ச்சல் இதெல்லாம் குணமாகும் அடுத்து வந்து சீரகத்தை பொடி செஞ்சு வெண்ணெயில் குழச்சி சாப்பிட்டா உடல் சூட்டால் உண்டாகக்கூடிய வள்ளிகள் அனைத்துமே குணமாகும் அடுத்து வந்து சீரகம் குறுந்தொட்டி வேறு ரெண்டையுமே சம அளவாக எடுத்து பொடி செஞ்சு கஷாயம் மாதிரி காய்ச்சி மூணு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா குளிர்ங்காய்ச்சல் உடனே சரியாகும் மூணு நாள் தொடர்ந்து குடித்தா அந்த குளிர் வந்து சரியாக போகும் அடுத்து வந்து சீரகம் சுக்கு ஏலம் நெல்லி முள்ளி மூணையுமே அளவாக எடுத்து பொடி செஞ்சு அது எவ்வளோ வந்துருக்கோ அந்த மூணையும் சம அளவாக எடுத்து பொடி செஞ்சு அதோட அளவுக்கு ச சர்க்கரை தூள் இல்லைனா சக்கரை வெள்ளமாக இருந்தால் கூட உடச்சி தூளாக்கி அதோட அளவுக்கு இதை சமமாக வெள்ளத்தையும் எடுத்து வெள்ளத்தையும் சேர்த்து தினமும் காலையில் உணவுக்கு அப்புறம் உணவுக்கு பின்னு அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா உஷ்ண நோய்கள் அனைத்துமே தீரும் அடுத்து வந்து சீரகத்தை வந்து ரெண்டு ஸ்பூனை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தினமும் குளிச்சுட்டு வந்தால் ரத்த அழுத்த நோய் வந்து க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அடுத்து வந்து சீரகம் ஓமம் ரெண்டையுமே சமாளவாக சேர்த்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு குளித்தா இரவில் நல்லா தூக்கம் வரும் அடுத்து வந்து சீரகம் மயிலிறகு ரெண்டையுமே சாம்பலாக்கி ஒரு கிராம் தூளை தேனில் குழச்சி சாப்பிட்டா விக்கல் வாந்தி நிற்கும் அடுத்து சீரகம் சோம்பு வாய் விலங்கம் ரோஜாப்பூ இதெல்லாம் சேர்த்து நூறு நூறு எல்லாத்தையுமே நூறுநூறு கிராம் எடுத்து பொடி செஞ்சு அதை வந்து காலையிலையும் மாலை ரெண்டு வேலையுமே அஞ்சு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா உடல் பருமன் குறையும் அடுத்து வந்து சீரகத்தை வந்து கரும்பு சாறில் ஊற வச்சு காய வச்சு பொடி செஞ்சு தினமும் அதிகாலையில் அரை ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும் இளநிற மரையும் ஓகே மேட்டூர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ